திருநெல்லூருக்கு எப்படிங்க போனோம்? பஸ்லயும் போலாம், நடந்தும் போலாம். வசதி எப்படி? நடந்து போற வழியே சொல்லுங்க. இந்த ரோட்ல நடந்து போனீங்கன்னா 5 கிலோமீட்டர், இப்படி ஒத்தாடி பாதையில போனீங்கன்னா 3 கிலோமீட்டர். ரொம்ப தேங்க்ஸ்ங்க. பரவாயில்ல, வச்சுக்கங்க. பக்கமா வர வெக்கமா இருந்துச்சு, அதான் கொல்ல பக்கமா வந்தேன். தப்பா, நான் மெட்ராஸ்க்கு துணி வாங்க வந்தேன். மெட்ராஸ்ல என் பர்ஸை யாரோ திருடிட்டாங்க. உங்க ஊர் பையன் சைக்கிள்ல காவல் என்ன தள்ளி விட்டான். காலையில இருந்து ஒண்ணுமே சாப்பிடல, ரொம்ப பசிக்குது. நல்ல கா சொல்லி வச்ச மாதிரி ஆமா இல்ல ஆமா இல்லன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. ஆமா, கணேசனுக்கு என்ன வேணும்? இது கௌரி. ஓ, நீதானா கௌரி? நோட்டீஸ்ல பார்த்தேன். நீ நான் என்னத்தடா கேட்டுட்டேன், நீ இவ்வளவு குனிகிற? நீ யாருன்னு இவனை கேட்டா உன்ன போய் கௌரின்றானே, இவன் யாரு? போங்க சார், எனக்கு வெக்கமா இருக்கு. வெக்கமா இருக்கா? டேய், யாரா நீ? எனக்கும் வெக்கமா இருக்கு சார். என்ன கௌரி, வாசக்கதவை திறந்து வச்சுட்டு என்ன மாப்பிள்ள? வாங்க வாங்க, எப்ப வந்தீங்க? சௌக்கியமா? அதே சம்பந்தி ராஜகலவை, என்ன ஆளை அடையாளம் தெரியாம மாறிட்டீங்க? ராஜ கலவையா? யாரான ராஜ கலவை? ருஷியேந்திரமணியோட புருஷன். ருஷியேந்திரமணி யாரு? மங்குபதியோட அம்மா. மங்குபதி யாரா? ராஜகலவையோட புள்ள. ராஜகலவை யாரா? மங்குபதியோட அப்பா. இந்த ஆட்டத்துக்கு நான் வரல, நான் யாருன்னு சொல்லிடுறேன். நான் தான் ஜலந்த சுப்புடு, கணேசனுக்கு ஒண்ணு விட்ட சித்தப்பா. இப்பவாது நீங்க உண்மைய சொல்லிடுங்கடா, நீங்க யாருன்னு. சித்தப்பா, நான் தான் கணேசன். கணேசன் நீயா? நான் தான் உமா. உமாவா? சித்தப்பா, நான் தான் கௌரி. உன்ன தெரியுமே, நீ யாரா? நான் ராஜகலியோட சித்தப்பா. அவர் தான் நம்ம வீட்டு மாப்பிள்ள. நம்ம வீட்டு மாப்பிள்ளையா? மாப்பிள்ள மகாப்பிள பண்ணிட்ட, மன்னிச்சுக்கங்க. உமா, என்ன நீயும் கணேசனும் வெத்தலையே போறது இல்லையா? ஏன், எப்போது போட்டுக்கோமே. அப்புறையா உன குழந்தைய பிறக்கல? இரண்டுக்கு பிறகு இப்போது வேண்டாம். ரெண்டுக்கு பிறகு இப்போது வேண்டாம். அப்ப அந்த ரெண்டு எங்க? இதோ நடேசன், இது கௌரி. அடாடா, இவ்வளவு தருத்திரத்திலையும் என்ன பாசம்! நோயாளி மனைவி, புள்ள ஊட்டி கிடையாது. ஜலந்தர்ல வீட்டை விட்டா ஆபீஸ், ஆபீஸ விட்டா வீடு. இதுதான்ப்பா என் வாழ்க்கை. ஏன் ஒன்னு விட்ட சித்தப்பா? நீங்க தெற்கு பக்கமே வரலையா? வடக்கே இருந்துட்டேன், அதனாலதான் சொந்த பந்தங்கள்லாம் மறந்து போச்சு. நீ ஒரு நோட்டீஸ் அனுப்பிச்ச பாரு உதவணும்னு, அத பார்த்துதான் ஓடோடி வந்தேன். கௌரியும் எனக்கு ஒரு பொண்ணு மாதிரி தானே. கௌரி இதோ இந்த பக்கம் இருக்கா? எந்த பக்கம் இருந்தா என்ன, பொட்டி தானே நமக்கு முக்கியம். பொட்டி எடுத்துக்கிட்டோம். கொண்டாந்துட்டியா?
கணேசா பாருப்பா. கௌரி இந்த உனக்கு 1000. கணேசா உனக்கு 1000. கணேசா போட்டிய மூடி கொண்டு போய் வை. தூக்கு சித்தப்பா. அதென்ன, எனக்கு தனியா 1000 ரூபாய் பணம் கொடுத்தீங்க, கௌரிக்கு தனியா 1000 ரூபாய் பணம் கொடுத்தீங்க. கௌரிக்கு கொடுத்த பணம் கல்யாணத்துக்கு அன்பளிப்பு, திருப்பி தர வேண்டாம். உனக்கு கொடுத்த பணம் கடை, திருப்பி தரணும். நான் எப்ப திருப்பி தரணும்? எப்போன்னு டைம் கேக்குறியா? நீயோ நானோ சாகுறதுக்கு முன்னாடி கொடுத்தோன்னு. என்ன சித்தப்பா இப்படி எல்லாம் பேசுறீங்க? அண்ணே அண்ணே அண்ணே, கோயிலுக்கு போயிருக்காரு, என்ன விஷயம்? வந்து சொல்றேன். அண்ணே என்னடா, எனக்கு வேலை கிடைச்சிருச்சுன்னு அத கொஞ்சம் சந்தோஷமா சொல்லப்படாதானே? கௌசல்யா சிட்வன்ஸ்ல மாசம் 275 ரூபாய் சம்பளம், கடை கடையா போய் பணம் வசூலிக்கணும், 1000 ரூபாய் டெபாசிட் கட்டினா போறோம். என்னன்னு எனக்கு வேலை வந்திருக்குன்னு. ஆனா வேலை வரலடா, பைத்தியக்காரத்தனமா பேசாத. கௌரி கல்யாணமே நடக்க போகுதோ இல்ல நிக்க போகுதோ நான் பயந்துகிட்டு இருக்கேன். நடேச வேலைக்கு 1000 ரூபாய் பணம் எங்க இருந்து கட்டுறத? ஒரு குழந்தைய பத்தியே பேசிட்டு இருக்கீங்களே தவிர அந்த இன்னொரு குழந்தைய பத்தி நினைச்சு கூட பார்க்க மாட்டேங்கிறீங்க. ஒரு கை சோறுக்கு மேல கேட்கவே மாட்டேங்கிறான். நான் கேட்டு கேட்டு போட வேண்டியதா இருக்குங்க. வேலை இல்ல வேலை இல்லன்னு அந்த பிள்ளை கூண்டி குறுக்கி போய்கிட்டு இருக்கு. இது பாரு, நீ 1000 தான் வழக்க சொன்னாலும் சரி, நடேச வேலைக்கு என்னால பணம் கட்ட முடியாது முடியாது முடியாது. யாரு ராத்திரி வேலை ஜன்னல் கதவை தட்டுறது? உங்க பக்கத்துல தானே உட்கார்ந்துட்டு இருக்கேன். பேசாம நீ எனக்கு தலையிட்டு இருக்கலாம். என்ன ஒண்ணு விட்டச்சுப்பா? ஒரு புருஷன் பொண்டாட்டிய ராத்திரியில தொந்தரவு பண்றதுக்கு மன்னிக்கணும் கணேசா. கல்யாணம் ஆகாத ஒரு பொண்ண வீட்டுல வச்சுக்கிறது எவ்வளவு ஆபத்தோ அவ்வளவு ஆபத்து வேலை இல்லாத பையனை வீட்டுல வச்சுக்கிறதும். இந்தாப்பா என் நிலத்தை விக்கிறதுக்கு நாளைக்கு திருநெல்வேலிக்கு போறேன். அதுல ஏதாவது பணம் வந்துச்சுன்னா உனக்கு ஹெல்ப் பண்றேன். முதல்ல நடேசன் வேலைக்கு பணத்தை கட்டு. உமா நடேசனுக்கு நீ நாளைக்கு பணம் கொடுக்கற. டேய் நீ வேலைக்கு போற. சித்தப்பா அத அண்ணன் சொல்லட்டுமே. அடாடா தருத்திரத்திலேயே எவ்வளவு மரியாதை சொல்லேண்டா. ஒண்ணு விட்ட சித்தப்பா, எனக்கு ஏற்கனவே கௌரி கல்யாணம் பயமா இருக்கு. இருந்தாலும் நீங்க சொல்றீங்க, அதனால பணத்தை நாளை ஒரு நயா பைசா கூட தர முடியாது. சொல்றேன் சொல்றேன் சொல்றேன். சாயந்தரமா வீட்டு பக்கம் வந்தீங்களா, ஒரு 500 ரூபாய் கடனா தரேன். அதுக்கு மேல முடியாது புள்ள குட்டிக்கார. தேங்க்யூ சார். அரி கேட்டவனே, காரியத்தை கெடுத்து குட்டிச்சவராக்கிட்டியடா. நான் எவ்வளவோ சொன்னேன் கேட்கவே இல்ல. சுமாரி கல்யாணத்துக்கு இன்னும் 10 நாள் தான் இருக்கு. நான் எங்க தேடியும் பணம் கிடைக்கல, எனக்கு வேற வழியும் தெரியல. அதனாலதான் கல்யாண விஷயமா பேசணும், உடனே வாங்க அப்படின்னு சம்பந்தி அம்மாக்கு லெட்டர் எழுதிட்டேன். அவங்க வரட்டும், நான் விஷயத்த சொல்றேன். கல்யாணம் நடக்குதோ நிக்குதோ அவங்க கையில. திருநெல்வேலிக்கு போய் ஒரு வாரத்துக்குள்ள நான் திரும்பி வரேன்னு சொன்னேன். அதுக்குள்ள உனக்கு என்ன அவசரம்? ஏன் லெட்டர் எழுதுன? உன் போராத கால எனக்கு பணமும் கிடைக்கல. இந்த லெட்டர் விஷயத்தை எப்படி நான் சமாளிக்கிறது? கணேசா கணேசா, இதான வீடு? கணேசா வாங்க வாங்க வாங்க. எப்ப வந்தீங்க, எப்படி வந்தீங்க? உங்க லெட்டர் எனக்கு கிடைச்சது. அவங்க ஊர்ல இல்ல, என்ன பண்றது தெரியாம பயந்து போயிட்டேன். சரின்னு நானே ஒரு முடிவெடுத்து அவசரமா வந்தேன். இவர் தான் சம்பந்தி ராஜகலவ. இவர் என் ஒண்ணு விட்ட சித்தப்பா, பேரு ஜலந்தர் சுப்புடு. கணேசா அவர் இப்ப அவங்கன்னு சொன்னாரு, அது யாரு? என் பொண்டாட்டிய.
சம்சாரத்தை போய் யாராவது அவங்க வாங்கலாம். ஏய் சுப்புடு, நீ ஏமாத்துறதுக்கு சரியான ஆள் கிடைச்சிருக்கான். சம்பந்தி 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 சம்பந்தி. ஆமா, எது விஷயமா அவசரமா பேசணும்னு என்ன வர சொன்னீங்க? சொல்றேன் சொல்றேன், ஒரு பேப்பர் வேணுமே. இந்த இருக்க, இதுல எவ்வளவு வேணாலும் எழுதலாமே. அடேங்கப்பா, நீங்க தின்னுங்க. நடேசா, இந்த அட்ரஸ்ல இவர் இருக்காரு பார்த்து வா. இந்த லெட்டர் தான் சம்பந்திய வர சொன்னதுக்கு ஒரே சாட்சி. இந்த வெளியில கொண்டு போய் கிழிச்சு போடுறான் மடையா. என்ன முறைக்கிற, தப்பா போற? ஐயோ பாவம் இல்லையா அவரு? நீ மாத்திரம் பாவம் இல்லையா? ருஷிந்திர மணி ஒன்ன ஏமாத்துறா, நாம ஏமாத்துறதுக்கு இவர் தான் கிடைச்சாரு. என்னங்க, ஒரு முக்கியமான விஷயம், கல்யாணத்தன்னைக்கு ஜவ்வரிசி பாயசம் எனக்காக ஸ்பெஷலா போடுவீங்களா? போட்டுருவோம். அதுல அந்த முந்திரி பருப்பை கூட முழுசு முழுசா வறுத்து போடுங்க. மூட்டை மூட்டையா போடுறேன். அது போக 25 பவுன் நகை கேட்டீங்களா? கல்யாணத்தன்னைக்கு பொண்ணு கழுத்துல 10 பவுன் நகை கிடைக்கும், அது இந்தியா தங்கம். மீதி 15 பவுன் நகை ஆப்பிரிக்கா அத்தைகிட்ட இருந்து வரணும், அது ஆப்பிரிக்கா தங்கம். அத்தோட இந்த கஸ்டம்ஸ்ல கஷ்டம் இல்லாம வந்துருச்சுன்னா நமக்கு அதிர்ஷ்டம், இல்லைன்னா கல்யாணத்துக்கு அப்புறம் தான். அக்கார்டிங் டு கோல்டு கண்ட்ரோல் ஆக்ட் நம்பர் 420, ஆர்டிகல் நம்பர் 420, செக்ஷன் நம்பர் 420, ஐஆம் 420, யூஆர் 420. என்னங்க நீங்க என்னமோ பெரிய பெரிய விஷயம் எல்லாம் சொல்றீங்க, எனக்கு ஒண்ணு புரியலீங்க. அது கிடக்கட்டும், கல்யாணத்துல பொண்ணு கழுத்துல 10 பவுன் நகை கிடக்கும், மீதி 15 பவுன் நகை ஆகாயத்துல பிளெயின்ல வரும். என்னது ஆப்பிரிக்க தங்கம் குருடா? குருடா, ராஜகலவை சம்மதிச்சபடி 10 பவுன் நகை தான் போடணும். கவலையை விடு, நாம ருஷேந்திர மணி கிட்ட பேசல. நான் ராஜகலவிட்ட பேசிட்டேன். ருஷேந்திர மணி இதுக்கு சம்மதிக்கல. ராஜகலவை சம்மதிச்சிட்டார். அவங்க பையனுக்கு அம்மா, இவர் பையனுக்கு அப்பா. அவங்க கல்யாணத்தையே நிறுத்திடுவாங்க. நான் இவரை கோர்ட்லயே நிறுத்திடுவேன். அவங்க என்ன பீஸ் பீஸா கிழிச்சிருவாங்க. இவரை நான் பீஸ் பீஸா கிழிச்சிருவேன். நாம நாலு பேரும் பீஸ் பீஸா கிழிச்சுக்கிட்டு இருக்கும் போது மங்கபதி கௌரி கழுத்துல தாலிய கட்டிடுவான். அவன் தான் அலையிறானே கழுத்து எங்க கழுத்து எங்கன்னு. அசந்தா நம்ம கழுத்திலே கட்டிடுவான்டா தாலிய. இந்தாங்க ஜவ்வரிசி பாயாசத்துல ஜவ்வரிசிய உடைச்சு போடணும், முழுசா போடணும். முந்திரி பருப்ப முழுசு முழுசா போடணும். வச்சுக்கோங்க.